ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சங்கர். இன்றைக்கி ஒரு சூப்பரான ட்ராவல் வீலாக் பார்க்க போகிறோம். அதாவது நாங்கள் புதுசாக கட்ட போகிற கடைக்கு ஃபர்ஸ்ட் கல்லை வந்து கோயிலேருந்து பூஜை பண்ணி வாங்கிட்டு வர போகிறோம். அது என்ன கோயில்னு பார்த்தீங்கன்னா திருப்பகலூர். இங்கேருந்து ரொம்ப கிட்டவே இருக்குது. அந்த இடத்துலேருந்து கோயிலில் போய் அர்ச்சனை பண்ணிவிட்டு அவங்க ஒரு கல் கொடுப்பாங்க. அந்த கல்லை நம்மளோட கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஃபர்ஸ்ட் கல்லாக வச்சு நம்மளோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பித்தா நல்லபடியாக முடியும் அப்படின்றது ஐதீகம். ஸோ நம்ம அந்த கோயிலுக்கு போகிறத பற்றி பார்க்கலாம் வாங்க. அந்த கோயிலோட சிறப்பு அப்படின்றதையும் பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ நம்ம கோயிலுக்கு கிளம்பியாச்சு. நாங்கள் இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா திருமலை ராயன்பட்டினம் அடுத்து வாழுமங்கலம்ன்ற ஒரு சின்ன கிராமத்தில் தான் இருக்கோம். ஸோ நாங்கள் இருக்கிற இடத்துல இருந்து நம்ம கோயிலுக்கு ரீச் ஆகிறதுக்கு கரெக்டாக ஹாஃப் அன் அவர் ஆகும். ஸோ நாங்கள் காலம்பரை 6 மணிக்கே கிளம்பிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு போய் அர்ச்சனை பண்ணிவிட்டு நம்ம சீக்கிரமே வந்து வந்துடலாம் அப்படின்றது. ஏன்னா நாங்கள் கிளம்புனது ஞாயிற்றுக்கிழமையும் கூட. ஸோ லாக்டவுனாக இருக்குமோ அப்படின்ற ஒரு பயத்தில் நாங்கள் முன்னாடியே கிளம்பிட்டோம். இப்போ நீங்கள் பார்க்குற இடம் எல்லாமே எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற சரௌண்டிங் ஏரியா தான். இது இப்போ டெவலப் ஆகிற ஏரியா. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி வீடெல்லாம் கட்டிக்கிட்டு வந்துட்டுருக்காங்க. இந்த இடம் ஃபுல்லாகவே எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா நிறைய வயல் தான். ரெண்டு பக்கமுமே வயல் தான் இருக்கும். முக்கால்வாசி வந்து இங்கே எல்லாருமே வந்து வயல் வேலை விவசாயம் இதுதான் பிரதான தொழிலே அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்ட இருக்கிறதும் சின்ன சின்ன கிராமங்கள் தான். கிட்ட இருக்கிறதும் சின்ன சின்ன கிராமங்களாக இருந்தாலும் அவங்கவுங்க தோட்டத்தில் போட்ட சத்தான காய்கறிகள், அதாவது கெமிக்கல்ஸ் எதுவும் கலக்காமல் நல்ல காய்கறிகள், நாட்டு காய்கறிகள் மட்டுமே வந்து இங்கே முக்கால்வாசி எல்லாருமே சேல் பண்ணுவாங்க. இப்போ நம்ம வாழ்மங்கலத்தில் இருக்கிற அருள்மிகு வீரமா காளியம்மன் கோயிலுக்கு வந்திருக்கோம். எங்களோட ஃபேமிலியில் எல்லாருமே ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன், ஏதாவது ஒரு தேவை எது செஞ்சாலும் ஃபஸ்ட்டு கோயிலுக்கு வந்து இந்த வீரமா காளியம்மன் கோயிலுக்கு வந்து வேண்டிக்கிட்டு தான் போவோம். அது கிட்டத்தட்ட எங்கள் குலதெய்வம் மாதிரியே. இப்போ நம்ம போகிற ரூட் பார்த்திங்கன்னா நாங்கள் இருக்கிற கிராமம் வாழமங்கலத்துலேருந்து போகிற ரூட் பார்த்திங்கன்னா திட்டச்சேரி, திருமருகல், நடுக்கடை, அடுத்தது வந்து நம்ம இருக்கிற நம்ம போகிற அக்னிபுரீஸ்வரர் கோயில் வந்து திருப்புகலூர்னு சொல்லுவாங்க. அந்த கோயிலுக்கு நம்ம ரீச் ஆகிடுவோம். இங்கேருந்து 1/2 hour ஆகும் அங்கே ரீச் ஆகிறதுக்கு. அன்றைக்கி பார்த்திங்கன்னா கிளைமேட்டும் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஏன்னா காலம்பரை 6:30 கிளம்பிட்டோம் அப்படின்றதுனால அது ஒரு மாதிரி பனியோட மழை, சாரல் மழையாக இருந்தது. ரொம்ப கிளைமேட்டும் நல்லா இருந்தது. ட்ராவலுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆஸ் யூஷுவல் காரில் ஏறினோடனே என் பொண்ணு பார்த்திங்கன்னா கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க ஸ்கூலில் பண்ண அட்ராசிட்டிஸ் அண்ட் ஆன்லைன் கிளாஸில் அவங்க பண்ண அட்ராசிட்டிஸை பற்றி டீட்டெயில் எல்லாத்தையும் சொல்லிகிட்டே வந்துகிட்டே இருந்தாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் சொல்லியிருந்தாங்க. குழந்தைங்கள வெளியில் இந்த மாதிரி அழைச்சிட்டு போகிறதே குழந்தைங்களுக்கு தனி ஒரு என்ஜாய்மெண்ட் தான். இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் கிட்டத்தட்ட 2 வருஷம் கழிச்சு நம்ம இந்த மாதிரி கோயில் அப்படின்ட்டே கிளம்புறோம். ஏன்னா கொரோனா டைம், ஆஸ் யூஷுவல் பிஸ்னஸ் அப்படின்றதுனால, பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால நாங்களால் டக்குன்னு வந்து எங்களால் எங்கேயுமே கிளம்ப முடியாது. ஒரு ப்ரீ பிளான்டாக பண்ண முடியாது. ஏதாவது ஒரு போர் அடிக்குதுன்னா பக்கத்தில் பார்க், பீச் அந்த மாதிரி போகுமே தவிர மற்றபடி பெரிய என்ஜாய்மெண்ட் அப்படின்றது கிடையாது. கோயில் தான் போகிறோம் அப்படின்னாலும் என் குழந்தைக்கு ரொம்பவே என்ஜாய்மெண்ட். ஏன்னா போகிற இடம் கோயிலாக இருந்தாலும் அங்கேயாவது என்ஜாய் பண்ணுவோம்ட்டு அவங்க காலில் ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணிகிட்டே வந்தாங்க. ஆஸ் யூஷுவல் காலில் ஏறினோடனே தூங்கிடுவான் என் பொண்ணு. இப்போ பார்த்திங்கன்னா ட்ராவல் பண்ணி பக்கத்தில் சைட்லலாம் பார்த்துக்கிட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணி வந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து நடுக்கடை தாண்டி வந்துட்டுருக்கோம். இதுவும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு கிராமம் மாதிரி தான். இந்த காலம்பரை 7 மணிக்கு பார்த்திங்கன்னா அந்த டீ வாங்கிறதுக்காக நிற்கிற மக்கள் அண்ட் அவங்கவுங்க காய்கறி தோட்டத்தில் விளைஞ்ச கீரை காய்கறிலாம் விற்கிறதுக்கு அந்த TVS 50 வந்து விற்பாங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அவ்வளோ பச்சை பசேன்ட்டு காயெலாம் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக எங்கேயுமே கிடைக்காது. அந்த மாதிரி ஒரு சத்துள்ள கெமிக்கல்ஸ் எதுவும் கலக்காமல் கிராமத்து காய்கறி அந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற அந்த காயை சமைச்சு சாப்பிடும் போதே நமக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம பார்த்திங்கன்னா திருப்புகலூர் அக்னிபுரீஸ்வரர் கோயில் பார்த்திங்கன்னா டீட்டெயில்ஸ் பார்ப்போம். இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா அக்னி பகவான் தவம் செய்து பாப விமோச்சனம் பெற்ற தலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இத்தலத்தில் வாஸ்து பூஜை செய்வது மிகவும் விசேஷமானதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. இத்தலத்தில் சுந்தரருக்கு செங்கற்களை பொன்கற்களாக மாற்றி கொடுத்து அருளியதாலும் அக்னி பகவான் பாவ விமோச்சனம் பெற்றதாலும் புதிதாக வீடு கட்டுபவர்கள் இத்தலத்திற்கு வந்து செங்கலை வைத்து மனமுகூர்த்தம் செய்த பிறகே வீடு கட்ட ஆரம்பிப்பது வழக்கம். மட்டும் இல்லாமல் இந்த கோயிலுக்கு இன்னொரு சிறப்பு அம்சமும் இருக்குது. அதாவது இத்தலத்தில் அம்பாள் கருத்தார் குழலி மிகவும் விசேஷமானவர். திருமணம் ஆகாத பெண்கள் வேண்டுதல் செய்து சாயரட்சை காலத்தில் வெள்ளை வஸ்திரம் சாற்றி அம்பாளை வந்து தரிசனம் செய்தால் திருமணம் கைகூடுவது நிச்சயம் அப்படின்னு ஒரு ஐதீகமும் இருக்குது.
இப்போ நம்ம கோயிலோட அமைவிடம் பார்க்கலாம். தமிழ்நாட்டில் இது நன்னிலம் நாகப்பட்டினம் சாலைக்கு இடையே உள்ள தலம். இது சாலையோரத்தில் கோயில் வளைவு உள்ளது. அதனுள் சென்றால் கோயிலை நேராக சென்றடையலாம். நன்னிலத்தில் இருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் திருப்புகலூர் தலம் இருக்கின்றது. நன்னிலம் சன்னாநல்லூர் நாகப்பட்டினத்தில் இருந்து பேருந்து வசதிகளும் உள்ளது. திருப்புகலூருக்கு அருகேவே 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான திருக்கணபுரம் மற்றும் ரத்னாதீஸ்வரர் என்ற பாடல் பெற்ற சிவஸ்தலமும் உள்ளது. கோயில் திறந்திருக்கும் நேரம்னு பார்த்தீங்கன்னா காலம்பரை 7-12 மணி வரைக்கும், அப்புறம் மாலை நேரத்தில் 5-9 மணி வரையும் திறந்திருக்கும் கோயில். எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா வீடு கட்டுறது அப்படின்றதே ரொம்ப பெரிய ஆசை, கனவு, லட்சியமாக இருக்கும். அந்த வீடை நம்ம ஆரம்பிக்கிறதுலேருந்து முடிக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்தவித தடங்களும் இல்லாமல் முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வந்து வாஸ்து பூஜை செஞ்சு அவங்க கொடுக்குற கல்லை நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் வச்சு ஆரம்பித்தோன்னா எந்தவித தடையும் இல்லாமல் வீடை சிறப்பாக கட்டி முடிக்கலாம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு ரீச் ஆகிடுச்சு. இதுதான் கோயிலோட முன் வாசல். ஸோ இது வழியாக தான் நம்ம கோயிலுக்குள்ளே போகிறோம். கோயிலுக்குள்ளே உள்ள என்ட்ரியிலே பார்த்தீங்கன்னா நிறைய குட்டி குட்டி கடையெல்லாம் இருக்கும். அர்ச்சனை சாமான் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கோயில் பக்கத்தில் இருக்கிற கடையிலே வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா வீட்டிலேருந்தும் கொண்டு வரலாம். நாங்கள் இப்போ கோயிலுக்குள்ளே ரீச் ஆகிட்டோம். கோயிலே பார்த்தீங்கன்னா ரொம்ப பழமையான கோயில். முன்னாடி நல்ல நிறையா கார் பார்க்கிங், சாப்பிட்றதுக்கான தனியாக ஒரு மண்டபம் மாதிரி கூட இருக்குது. சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் அந்த மண்டபத்திலே வந்து உட்காந்து கூட சாப்பிட்டுக்கலாம். இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே ரீச் ஆயாச்சு. ஃபஸ்ட்டு கோயிலுக்குள்ளே போய் செக் பண்ணிப்போம் அர்ச்சனை எல்லாம் பண்ணுறாங்களா அப்படின்றத. ஏன்னா இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அப்படின்றதுனால நம்ம அர்ச்சனை பண்ணுறாங்களா என்னன்றதை டீட்டெயில் விசாரிச்சுட்டு மற்றதெல்லாம் நம்ம அதுக்கப்புறம் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால நான் ஃபஸ்ட்டு கோயிலுக்குள்ளே போய் ஐயரியெல்லாம் யாராவது இருக்காங்களான்னு செக் பண்ணிவிட்டு அர்ச்சனைக்கு எத்தனை மணிக்கு வரணும் அண்ட் கல்லெல்லாம் முன்னாடி நம்ம என்ன செய்யணும் அப்படின்ற டீட்டெயிலெலாம் கேட்டுக்கிறதுக்காக நான் ஃபஸ்ட்டு கோயிலுக்குள்ளே போயிட்டேன். மற்றவங்க எல்லாருமே காரில் தான் இருந்தாங்க. உள்ளே கோயிலுக்கு வந்தாச்சு. 9 மணிக்கு மேலதான் அர்ச்சனை பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நாங்கள் 9 மணி ஆயிடுச்சு, உள்ள போறோம். ஸோ எங்க அம்மாவும் வந்திருக்காங்க கோயிலுக்கு. என்னெல்லாம் காட்டி வந்தீங்க? இந்த கோயிலுக்கு அம்மா ஃபர்ஸ்ட் தான் இப்பதான் வராங்க உள்ளருக்கு. டீடைல் என்னன்றத தெரிஞ்சுக்கிட்டு சொல்லுவாங்க வீடியோல, கேட்டுக்கலாம். வீடு கட்டுறவங்களுக்கு இந்த கோயிலுக்கு வந்தா ரொம்ப கடகடன்னு எந்த பில்டிங்கா இருந்தாலும் அவ்வளவு சூப்பரா வீடு கட்டி பினிஷ் ஆயிடும். சீக்கிரம் 3 மாசத்துலேயே வந்து கிரகப்பிரவேசம் பண்ணாங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த சாமி இது. இங்கே வந்து தான் எல்லாருமே இந்த சுத்து வட்டாரத்தில் உள்ளவங்க அத்தனை பேரும் இங்கே வந்து கல் வாங்கிட்டு போய் அவங்க சொன்னபடியே செஞ்சோம்னா அதே மாதிரி நல்லபடியாக பில்டிங் எழும். பின்னாடி ஒருத்தவங்க பேசிகிட்டே வராங்க பாருங்க. இவங்க தான் ரவின்னு பேர், எங்களோட டிரைவர். சேஃபாக அழைச்சிட்டு போயிட்டு சேஃபாக அழைச்சிட்டு வருவாங்க. ஸோ ஒரு ஹாய் சொல்லிடுங்க. ஹாய். நான் கோயிலில் போய் உள்ளே போய் விசாரிச்சுட்டு வந்துட்டேன். 9 மணிக்கு மேலே தான் அர்ச்சனை செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. 2 அர்ச்சனை எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்க. ஒன்று சிவனுக்கும் இன்னொன்று அம்பாளுக்கும். அதுக்கு முன்னாடி கோயில் முகப்பில் இருக்கிற செங்கல்ல நமக்கு கீரல், அதாவது அடிப்படாமல் டேமேஜ் ஆகாமல் இருக்கிற 3 கல்லாக பார்த்து எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் கோயில் முகப்பில் இருக்கிற கல்லில் நம்ம செலக்ட் பண்ணி ஒரு 3 கல் எடுத்துகிட்டு போய் குளத்தில் கழுவி எடுத்துகிட்டு வரணும். அதுக்காக நாங்கள் இப்போ கல்லெல்லாம் சூஸ் பண்ணுறோம். எல்லோரும் ஒவ்வொரு சைடில் போய் ஒவ்வொரு இடத்துலேருந்தும் கல் நல்லதாக பார்த்து எடுத்தோம். அதாவது அந்த கல் வந்து பார்த்தீங்கன்னா கீரல் இல்லாமல் பொக்க போறன்னெலாம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஓட்டை அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம வந்து பார்த்து எடுக்க வேண்டியதாக இருந்தது. இந்த வாஸ்து பூஜை செய்கிறதுக்கு கோயில் அலுவலகத்திலே போய் பார்த்தீங்கன்னா 501 ரூபா வந்து தட்சிணை கட்ட சொல்லுவாங்க. அந்த கோயிலுக்கு தட்சிணை கட்டி ரசீது வாங்கிக்க வேண்டியதாக. மற்றபடி அர்ச்சனைக்காக எந்த ஒரு கட்டணமும் கிடையாது. கல் பார்த்து ரொம்ப சூஸ் பண்ணி எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக போயிட்டு, ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னா கல் வந்து எல்லாருமே எடுத்தது போக கலைஞ்செல்லாம் ரொம்ப கடந்தது. எங்களால் அதில் நல்லா டீட்டெயிலாக தேடி எடுக்க முடியல. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 9 மணிக்கு மேலே எல்லாருமே எங்களை மாதிரி வந்து கடை கட்டுறதுக்கு, வீடு கட்டுறதுக்கு, வீடை வந்து ரினுவல் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அர்ச்சனை பண்ணுறதுக்காக வந்துட்டாங்க. அதனால நாங்கள் சீக்கிரமே ஒரு 3 கல்லை சூஸ் பண்ணி, அதாவது கீரல் இல்லாமல் உடையாமல் இருக்கிற மாதிரி ஒரு 3 கல்லாக பார்த்து எடுத்து அம்மா சூஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டாங்க. இப்போ கல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா கீரல் இல்லாமல் இருக்குது. இப்போ இந்த கல்லை எடுத்துகிட்டு போய் ஃபஸ்ட்டு நம்ம வந்து குளத்தில் வச்சு நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் தான் வாஸ்து பூஜை செய்கிறதுக்கு கோயிலுக்குள்ளே எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்க. இப்போ நானும் அம்மாவும் கல்லை எடுத்துகிட்டு போகிறோம். இல்லை அப்படின்னா நீங்கள் வீடு கட்ட போகிற இடத்துல எப்படியுமே கல்லெல்லாம் வாங்கியிருப்பீங்க. அந்த நீங்கள் வாங்கி வச்சுருந்த கல்லுலேருந்து கூட ஒரு 3 கல் நல்ல கல்லாக சூஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். ஏன்னா அவங்க கோயிலில் உள்ளவங்க வந்து இந்த இடத்துலேருந்து தான் கல் எடுக்கிறாங்களா என்னன்றதெல்லாம் செக் பண்ணலை. நீங்கள் கோயிலேருந்து எடுக்கலாம், இல்லை வீட்டிலேருந்து நீங்களும் 3 கல் எடுத்துகிட்டு வந்தும் வாஸ்து பூஜை செய்கிறதுக்கு கொடுக்கலாம்.
இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களே இந்த கோயிலுக்கு எதிர்த்தாப்புலேயே ஒரு குளம் இருக்குது. இதுதான் இந்த குளம், இந்த கோயிலோட திருவாசக குளம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குளத்துக்கு வந்து அக்னி தீர்த்தம் இல்லை பான தீர்த்தம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது அக்னிபுரீஸ்வரர் கோயில் அப்படின்னா அக்னி தீர்த்தம்னு சொல்லுவாங்க. இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோயிலில் மட்டும்தான் அக்னி பகவானுக்குன்னு ஒரு தனி ஒரு உருவம் கொண்ட சிலையாக தனியாக ஒரு சன்னதி வந்து தனியாக இருக்குது. அக்னி அப்படின்னும் போதே அதுக்கு வந்து உருவம் கிடையாது, நிறையா கோயிலில் சொல்லுவாங்க. இந்த ஒரு கோயிலில் மட்டும்தான் அக்னி பகவானுக்குன்னு ஒரு உருவம் கொடுத்து ஒரு தனி சன்னதி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம எடுத்துகிட்டு வந்த கல்லை எல்லாத்தையுமே வந்து சுத்தமாக வந்து குளத்தில் அலசியாச்சு. இதை ஒரு பையில் போட்டு எடுத்துக்கலாம். கோயிலுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம அர்ச்சனை சாமான் எல்லாத்தையுமே செக் பண்ணிடலாம். நம்ம ஏதாவது விட்டு போயிருக்கோம். ஸோ அர்ச்சனை சாமான் எல்லாத்தையுமே செக் பண்ணி அப்பா அம்மா வந்து இப்போ எடுத்து வச்சிட்ருக்காங்க. ஸோ வாழைப்பழம் பூ வெத்தலை எல்லாமே வந்து அம்மாவோட செட்டப். நான் அது எதுவுமே ஒன்றுமே எடுத்துக்கல. அம்மா நான் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்துடுறேன்னு சொல்லி ரெண்டு அர்ச்சனைக்கு தேவையான சாமான் எல்லாத்தையுமே வந்து பக்காவாக வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஸோ அதனால் அதை நான் கவலையே இல்லை. ஏன்னா நிறைய பேர் பார்த்தாங்கன்னா கோயிலுக்கு போகும்போது கோயில் முகப்பில் இருக்கிற கடையிலேருந்து அர்ச்சனை சாமான் வாங்கி கொடுப்பாங்க. அதாவது அந்த பிளாஸ்டிக் தட்டில் வச்சு அந்த தேங்காய் பழம் அதெல்லாம் சரியாக வாஷ் பண்ணாமல் அப்படியே கொடுப்பாங்க. அதை சில பேர் வாங்கிட்டு போய் அர்ச்சனை பண்ணுவாங்க. அது வந்து அம்மாவுக்கு சுத்தமாக பிடிக்காது அப்படின்றதுனால வீட்டிலேருந்தே எல்லாத்தையுமே பழம் வாழைப்பழம் எல்லாத்தையுமே அலசி கரெக்டாக வந்து ஒரு பையில் வச்சு அவங்க எடுத்துகிட்டு வர்றது அப்பையிலேருந்தே அவங்களுக்கு அது ஒரு பழக்கம். இது வரைக்கும் கோயிலுக்குன்னு போனதில் நாங்கள் எதுவுமே வந்து அர்ச்சனை பொருள் அப்படின்றது முகப்புலேருந்து வாங்கினது கிடையாது. வீட்டிலேருந்தே நம்ம விளக்கு போடுற திரி எண்ணெயிலேருந்தே அம்மா வந்து பக்காவாக அதை எல்லாத்தையுமே எடுத்து அந்த செட்டப் வந்து வச்சுருவாங்க. ஸோ கோயிலுக்கு என்னென்ன வேணும் அப்படின்றத மொதல் நாளே வந்து எடுத்து வைக்கிறதுல எங்கள் அம்மா ஒரு பெஸ்ட் அப்படின்னே சொல்லலாம். கோயிலுக்குள்ளே போய் அர்ச்சனைக்கான சாமான்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. கோயிலுக்குள்ளே வந்து சுத்தமாக மொபைல் வந்து அலோவ் பண்ணவே இல்லை. இதுவே யாருக்கும் தெரியாமல் என் பொண்ணு ஏதோ ஒரு சின்ன ஷார்ட் மாதிரி எடுத்திருந்தாங்க. அதை தான் நான் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஏன்னா கோயிலுக்குள்ளே உள்ளே என்ட்ரி ஆகும் போதே மொபைல்லாம் இருந்ததுன்னா சைலண்ட்டோ இல்லை ஸ்விட்ச் ஆஃபோ பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உள்ளே எவ்வளோ தூரம் அந்த கல் வச்சு அக்னி பகவானை வந்து கும்பிட்டுட்டு அந்த வாஸ்து பூஜை எவ்வளோ தூரம் செய்கிறாங்க அப்படின்றத என்னால் வீடியோ எடுக்க முடியுமா அப்படின்றது தெரியல. பட் நான் எவ்வளவோ ட்ரை பண்ணுறேன். பொதுவாகவே கோயிலுக்குள்ளே இருந்தால் எல்லோரும் வீடியோ எடுக்க அலோவ் பண்ண மாட்டாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால தான் என்னால் கோயிலுக்குள்ளே என்ட்ரி ஆனவுடனே என்னால் சுத்தமாக வீடியோவே எடுக்க முடியல. இந்த கோயிலுக்குள்ளே என்ட்ரி ஆகும் போதே உள்ள ஒருத்தர் எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கதை சொன்னார். அதாவது வாயு பகவான் வருண பகவான் அக்னி பகவான் ஆகிய மூவருக்கும் இடையே ஏதோ ஒரு வாக்குவாதம் நடந்திருக்கு. அதை பார்த்த அக்னி பகவான் வந்து மறைந்து போயிட்டாராம். ஸோ உலகத்தில் வந்து இந்த அக்னி பகவான் இல்லாததுனால அங்கே இருக்கிற தேவர்களும் முனிவர்களும் யாகம் நடத்த முடியாமல் போச்சு. அண்ட் கடவுளை பிரார்த்திச்சுட்டு அவங்களுக்கு நைவேத்தியம் செய்கிறதுக்கும் இந்த அக்னி அப்படின்ற ஒரு இது இல்லாததுனால அவங்க எல்லாரும் தேவர்கள் முனிவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு யோசனை செஞ்சாங்களா, அது என்னன்னா லிங்க பூஜை செய்யலாம், அதாவது சுயம்பு லிங்க பூஜை செய்யலாம் அப்படின்னு சிவனுக்கிட்ட சிவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணாங்களா. அதாவது நீங்க எங்களுக்காக எடுத்து சொல்லுங்க, அக்னி பகவான் இப்படி செஞ்சதுனால எங்களால் கடவுளை பிரார்த்திச்சுட்டு அவங்களுக்கு நிவித்தியம் செய்ய முடியல, நீங்க போய் அக்னி பகவான் சொல்லி திரும்பி அக்னியை எங்களுக்கு கொண்டு வந்து கொடுங்கன்னு சொல்லி செஞ்சதுனால சிவன் போய் சொல்லி அக்னி பகவான் திரும்பியும் வந்தாராம். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரண்டு முகம் மூன்று பாதம் நான்கு கொம்பு ஏழு கை ஏழு ஜுவாலையுடன் சிவனின் உத்தரவின் பேரில் அக்னி பகவான் திரும்பவும் வந்து முனிவர் தேவர்களுக்கு வந்து பிரதட்சிணம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கதை ஒன்று சொன்னார். கேட்கவே நல்லா இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா இது கோயிலோட வந்து தலவிருட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தலவிருட்சம் பேர் பார்த்தீங்கன்னா புன்னை மரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வாஸ்து பூஜை முடிஞ்சு வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிட்டுருக்கோம். என்னால் சுத்தமாக கோயிலுக்குள்ளே வாஸ்து பூஜை செய்யும் போது வீடியோவே எடுக்க முடியல. ஏன்னா செல்லு என் பொண்ணுகிட்ட இருந்தது அவங்க பயப்படுறாங்க, நானும் பயந்தேன். அப்புறம் அம்மாவும் சத்தம் போட்டாங்க, கோயிலில் சொல்லிட்டாங்கன்னா நம்ம அப்படி செய்யக்கூடாது, அது தப்பாக போகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் என்னால் உள்ளே வாஸ்து பூஜை செஞ்சது சுத்தமாக எடுக்க முடியல. ஸோ கல் வாங்கியாச்சு. ஸோ ஹாப்பியாக நம்ம வந்த வேலை முடிஞ்சதுன்னு இப்போ வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிட்டுருக்கோம். இதுக்கப்புறம் சம வேலை இருக்குது. நாளைக்கு எங்கள் கடையோட வாஸ்து கண் திறப்பு, அதாவது நாளைக்கு வாஸ்து கண் திறப்பு, அதில் நாங்கள் கடைக்கு மன பூஜை போட போகிறோம். ஸோ பார்ட் டூ சீக்கிரம் வருது. ஸோ கண்டிப்பாக அதையும் பாருங்கள். மகிழ்ந்து சமைப்போம், விரும்பி உண்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.